ஓ, அம்மாவுக்கு அலங்காரம் பண்ணிக்கலாங்க. நான் பூஜை பண்ணப்ப காட்டலிங்க, பூஜை பண்ணிட்டோம். அம்மாவுக்கு அலங்காரம் பண்ணிக்கலாம். அம்மாவுக்கு பாதத்துக்கு, மாங்கல்யத்துக்கு 8 கரங்களுக்கும் பொட்டு வச்சுக்கலாங்கம்மா. எவ்வளவுதான் அம்மாவுக்கு டெய்லி கும்பிட்டாலும் நம்மளோட ஆசை மட்டும் தீரவே தீராதுங்க. இப்படி கும்பிடலாம், அப்படி கும்பிடலாம் அப்படின்னு நம்ம மனசு சொல்லிகிட்டே இருக்கோங்க. கும்பிட கும்பிட நமக்கு ஆசையே தீராது. அம்மாவை நம்ம நம்பி கும்பிட்டோம் அப்படின்னாலே போதுங்க, அம்மா நம்ம கூட வந்து இருந்துக்குவாங்க, நம்ம கஷ்டம் எல்லாம் தீர்ந்துருங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு சரி, ஒரு புள்ள சொல்லி சங்கடப்பட்டிருக்குங்க, இந்த பிள்ளை கல்யாணம் ஆகி குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி போட்டு. இன்னைக்கு நான் பண்ணின பூஜையில் அந்த பிள்ளைக்கும் குழந்தை பிறக்கணும் அத்தா, அந்த பிள்ளைக்கும் நல்ல வழி காமி அத்தா அப்படின்னு நினச்சி கும்பிட்டுருக்கோங்க. அந்த பிள்ளை எழுதியிருக்குங்க, அதோட மனசு எவ்வளோ சங்கடத்தில் இருக்குதோ. நல்லவங்களை ஆத்தா எப்பவுமே சோதிக்க மாட்டாங்க. நம்ம கோரிக்கை நியாயமானதாக இருந்துச்சுன்னா கரெக்டாக நல்லது தான் நடக்குங்க. எவ்வளோ கஷ்டத்துலேயும் நமக்கு அம்மா கூட வந்து உட்காந்து நல்லது பண்ணிடுவாங்கங்க. அந்த குழந்தை இல்லாத பிள்ளை கூட நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த பிள்ளை மாசாணியம்மன் கோயிலுக்கு போயோ இல்லை பக்கமாக இருந்தால் இங்கே கோயிலுக்கு வந்தாலும் சரிங்க, ஆனால் கண்டிப்பாக நல்லது நடக்கும். இங்கே வர்றவங்களுக்கு நல்லது தான் நடந்திருக்குது. அந்த பிள்ளை எந்த ஊர் என்னன்னு தெரியலைங்க, ஆனால் எழுதியிருக்குது கல்யாணம் ஆகி இன்னும் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி. ஆத்தா நல்லபடியாக அந்த பிள்ளைக்கு ஒரு குழந்தைய கொடுக்கணுங்க. மனுஷனுக்கு சொத்து சுகம் முக்கியம் இல்லைங்க, மெயினாக இந்த குழந்தை பாக்கியம்தான் முக்கியம். அந்த பிள்ளை மன சங்கடப்பட்டு சொல்லியிருக்குது, அந்த பிள்ளைக்கும் நல்லபடியாக ஆகணுங்க. நாட்டு மக்களும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணுமா? எல்லாரும் நல்லா இருந்தால் மட்டும்தான் நமக்கும் சந்தோஷமாக இருக்கும். நான் அதை தான் என்னைக்கும் நினச்சி கும்பிடுவாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும் அத்தா, யாருக்கும் எந்த கஷ்டத்தையும் கொடுக்காத. நல்லவங்க எக்காரணம் கொண்டும் எந்த கஷ்டத்துலையும் அவங்க மாட்டிக்கக்கூடாது, அவங்களுக்கு நல்ல வழி தான் காமிக்கணும் அப்படின்னு நினச்சி நான் கும்பிடுவாங்க. இன்றைக்கி அதை நினச்சி தான் கோயிலே பூஜை பண்ணாலும் நான் அதே தாங்க நினைப்பேன். ஒரு நல்லவங்க கூட கஷ்டப்பட்டுறக்கூடாது, ஒன்று நம்புகிறவங்கள நீ அவங்க கூட இருந்து காப்பாற்றணும்னு தான் நான் நினைப்பேங்க. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு கஷ்டம் இருக்குங்கம்மா. அந்த கஷ்டம் நமக்கு இப்படி இருக்குது, நம்ம சாமி கும்பிட்டோம் ஆத்தா நமக்கு சரி பண்ணலை அப்படின்னு மட்டும் யாருமே நினைக்காதுங்க. நம்ம கஷ்டத்துலேயும் நம்ம கும்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அம்மா நல்லது தான் பண்ணுவாங்க, நம்ம கூடவே இருப்பாங்கங்க. அம்மா நமக்கு எப்போவுமே நல்லது நினைப்பாங்கம்மா. யாருமே எத்தனை பிரச்சனை இருந்தாலும் சரி, எத்தனையோ பேருக்கு பாருங்கள் பிள்ளைங்க சரியில்லாமல் இருந்திருப்பாங்க. வீட்டில் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் சங்கடமாகி சண்டையாகிட்டு இருந்திருக்கோம். அவங்களுக்கெல்லாம் இந்த வாராகியம்மன் கோயிலில் ரொம்ப நல்லது நடந்திருக்குங்க. அதனால் யாரும் எந்த மனசங்கட்டமும் இல்லாமல் அம்மாவை நினச்சி கும்பிடலாங்க. நமக்கு எல்லாமே நமக்கு அம்மா தான். மனுஷனுக்கு மனசை நம்ம ஆறுதல் சொல்லலாம், நம்மளால அது திருப்தியாக இருக்காதுங்க. அம்மா நினச்சா மட்டும்தான் நம்ம நல்லா இருக்க முடியும். அதனால் மனசார நம்ம அம்மாவை நம்புவோங்க, அதான் ரொம்ப முக்கியங்கம்மா. நான் அப்படி தான் நம்பிட்டு வரேன். எனக்கு எத்தனையோ பேர் சொல்கிறாங்க இந்த மாதிரி கஷ்டமாக இருக்குது, என் பையன் பேச்சு கேட்கல, என் புள்ள பேச்சு கேட்கல, இன்னி வீட்டில் என் பையன் நல்லா பார்த்துக்கல, எத்தனையோ பேருக்கு எத்தனையோ பிரச்சனை சொல்லி நாங்கள் கேட்டிருக்கோங்க. நான் அதனால் சொல்கிறேன், அம்மாவை நம்பி கும்பிடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே நல்லது தான் நடக்கும், எந்த கஷ்டமும் வராது. எனக்கே எத்தனையோ நாள் மனசங்கடமெல்லாம் ஆயிருக்குங்க. நம்ம வீட்டுக்குள்ளே ஏதாவது நமக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை வெளியேற்றிட்டு தான் அம்மா நமக்கு ஒரு நல்ல வழி காமிப்பாங்க.
நம்ம நம்ம 2 வாரம் கும்பிட்டேன், 3 வாரம் கும்பிட்டேன், அம்மா இன்னுமே ஒன்றுமே நமக்கு பண்ணலை அப்படின்னு மட்டும் உங்கள் மனசு சங்கட்டம் ஆயிடக்கூடாதுங்க. என்ன கஷ்டமானாலும் சரி, அது எல்லாத்துக்கும் நீயே தான் ஆத்தா தோணை அப்படின்னு நினச்சி போட்டு நீங்கள் அம்மாவே சரணகதின்னு அடைஞ்சோம்னா அம்மா கண்டிப்பாக மனசு இறங்கிடுவாங்கங்க. நம்ம கும்பிட கும்பிட அவங்களுக்கு மனம் இறங்கிடும். நம்ம அதுக்கு மேலே அவங்களால எதுவும் பண்ணாமலாம் இருந்துட மாட்டாங்கங்க. அம்மாவை மட்டும் எப்பவுமே மறந்துடாதுங்கம்மா. நமக்கு அம்மாவை தவிர வேற கதி கிடையாது. நம்ம அம்மாவை கும்பிடுவோம். இந்த குழந்தை இல்லைன்னு சொன்ன பிள்ளைங்க அந்த பிள்ளைக்கு பக்கமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பிள்ளை தாராளம் மாசாணியம்மன் கோயிலுக்கு வரலாங்க. ஒன்றும் அப்படி இல்லையா, வாராகி அம்மன் கோயிலுக்கு போகலாம். இல்லை ஏதாவது எந்த கோயிலுக்கு போனால் எந்த மாதிரி போகணும்னு என்னை கேட்டால் அதுக்கு நான் பதில் சொல்கிறேங்க. மாசாணியம்மன் கோயிலுக்கு போனால் என்ன பலனு, வாராகி அம்மன் கோயிலுக்கு போனால் என்ன பலனுங்கிறத நான் அதில் எழுதி கேட்டால் நான் என் பிள்ளைகிட்ட சொல்லி எழுதுகிறேங்க. அதே மாதிரி யாருக்காவது வீட்டில் பிரச்சனை இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது சங்கட்டமாக யாராவது ஏதாவது பண்ணிட்டாங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினச்சா கூட சரிங்க, அவங்களுக்கு அந்த டவுட்டு இருந்து கேட்டாங்கன்னா அதுக்கு மாசாணியம்மன் கோயிலில் என்ன ஒரு பரிகாரங்கிறத அதே நான் சொல்கிறேங்கம்மா. அது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் தாராளம் அதில் கேட்கலாம். ஃபோனில் கேட்டீங்க அப்படின்னாலே அந்த டவுட்டுக்கு உண்டான விளக்கம் நான் கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஒருத்தரோட சங்கடத்தை தீர்த்து அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின் தான் ஆத்தா சொல்லியிருக்கா. அவங்க எவ்வளோ கஷ்டத்தில் வந்தாலும் அவங்களுக்கு மன ஆறுதலாக இருந்து நம்மளால் முடிஞ்சதை நம்ம சொல்லலாங்க, தப்பு கிடையாது. நான் அந்த மாதிரி குணத்தில் தான் இப்போ நான் அதை சொல்கிறேங்க. ஏன்னா எனக்கு எவ்வளவோ பிரச்சனையெல்லாம் நடந்திருக்குமா, அவ்வளோவெல்லாம் என் பிள்ளைகளுக்கெல்லாம் எத்தனையோ ஆபத்தெல்லாம் உண்டு பண்ணாங்க. நான் அத்தனையும் காப்பாற்றினது வாராகியமும் மாசாணியமும் கர்மாரியம்மன் தாங்க, வேறு யாரும் வந்து நிற்கல. ஏன்னா அவங்கள தவிர மனசனெல்லாம் வேடிக்கை மட்டும்தான் பார்ப்பாங்க. யார இப்போ நம்மளே நல்லா இருந்தோன்னா பக்கத்தில் நின்று நினைப்பாங்க, இப்போ அப்படியே இருக்கிறாளே, இப்போ நல்லா இருக்கிறாளே, இவளுக்கு நம்ம இது பண்ணோம் அதை பண்ணோம் அவள் அப்படி தானே இருக்கிறா அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் யாரும் எல்லாரும் நமக்கு நல்லது நினைப்பாங்க, நம்ம கஷ்டத்தில் பங்கெடுத்துக்குவாங்கலாம் நினைக்கவே முடியாதுங்கம்மா. இதுக்கெல்லாம் ஒரே காரணமே நமக்கு அம்மா தான். அவங்க மட்டும்தான் நம்ம பிள்ளை கஷ்டப்படுறா, நம்ம போய் ஏதாவது நம்ம பிள்ளைக்கு நல்லது பண்ணுவோன்னு நினைக்கிற ஒரே ஆளுன்னு பார்த்தீங்கன்னா வாராகியம்மன் தான். மற்ற மனுஷங்கிட்டலாம் நம்ம குறைய சொன்னாலாம் நம்ம முன்னாடி ஐயோ பாவம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஐயோ கஷ்டப்படுறாங்களே, மனுஷங்கிட்ட சொன்னால் அதான் சொல்லுவாங்க, கஷ்டப்படுறாங்க ஐயோ பாவம் அப்படின்றவாங்க. எதுக்கு நம்ம முன்னாடி மட்டும்தான் அந்த வார்த்தையை சொல்லுவாங்க, ஆனால் நமக்கு பின்னாடி என்ன சொல்லுவாங்க, ஆமாம் சொல்ல வந்துட்டா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால் நம்ம யாரையும் நம்ப வேண்டாங்க. நம்ம அம்மா தான் நமக்கு எல்லாமே. அம்மாவை நம்புவோம். நம்ம கஷ்டத்துக்கு கண்டிப்பாக அம்மா ஒரு முடிவு சொல்லுவாங்க. ஆரோக்கியம்னா கும்பிட்ட உடனே நம்ம வந்து எனக்கு இது நடந்துடணும் அது நடந்துடும் நினைக்கக்கூடாதுங்கம்மா. எதுவுமே உடனே எல்லாம் அம்மா பண்ணிட மாட்டாங்க. நம்ம வீட்டை சுற்றி நமக்கு பிரச்சனை இருக்குங்க, அந்த பிரச்சனையை பூரா சரி பண்ணிட்டு மட்டும்தான் அம்மா வந்து நமக்கு நல்லது பண்ணுவாங்க. நம்ம அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணுங்க. நம்ம பாட்டுக்கு அம்மா வந்தோம், நம்ம அம்மாவை கும்பிட்டோம், நமக்கு எதுவுமே பண்ணலைன்னு மட்டும் நினைக்கிறாருங்க. நம்ம வாழ்க்கைக்கே அம்மா ஒரு வழி கண்டிப்பாக காட்டுவாங்க, இதை நம்புங்க. அதான் நமக்கும் நல்லது நம்ம குடும்பத்துக்கும் நல்லதுங்கம்மா. எனக்கெல்லாம் நிறைய விஷயம் அம்மா வந்ததுலேருந்து நடந்திருக்குதுங்க. நான் எப்போவுமே அம்மாவை பற்றி தான் நினைப்பேன். அதுவும் இந்த ஆடி மாதம்னா நான் ஒரு நாளும் கூட மிஸ் பண்ணுறது இல்லைங்க. டெய்லி அம்மா கும்பிட்ருவேன். டெய்லியெல்லாம் பெருசாக பூ வச்சு ஏதாவது படையல் போட்டெல்லாம் கும்பிட மாட்டாங்க, ஏதோ ஒன்று வச்சு ஒரு பூ வச்சு கும்பிட்டுக்குவாங்க. இந்த மாதிரி பஞ்சமி வெள்ளிக்கிழமைன்னா மட்டும்தான் என்னால் எல்லாம் பண்ண முடியும். டெய்லி எல்லாம் பண்ண முடியாதுங்க. டெய்லி காலையில் கடை எடுத்துகிட்டு போகிறதுனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான் கும்பிட முடியுங்க. ரொம்ப இதுக்கு ரொம்ப லேட் பண்ணிட்டோம்னா அங்கே கடை வைக்க முடியாது. அதனால் நான் கொஞ்சம் அவசரமாக போயிடுவேங்கம்மா. அதனால் நம்ம நம்பி கும்பிடுவோம். அதுவும் இந்த ஆடி மாதம் மேன குடும்ப பிரச்சனை
சேவன கோளாறு இருக்கிறவங்க, காத்து கற்பு இருக்கிறவங்க, குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்க, குடும்பத்தில் கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விடிவு காலங்கம்மா. இந்த ஆடி மாதம் அம்மாவை நம்புங்க, கண்டிப்பாக நடக்குங்கம்மா. நன்றிங்கம்மா, வணக்கம். இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்ததுக்கு.